பிரபு, வாயு கசிவு என ஆய்வு செய்ய பள்ளிக்கு தீயணைப்பு துறையினர் வந்திருக்கின்றனர். அது குறித்த விவரங்கள். நிச்சயமாக இந்த பகுதியில திருவெற்றூர் பகுதியைச் சேர்ந்த தீயணைப்பு துறையினர் இருந்திருக்கிறார்கள். சுமார் 6-7 மேற்பட்ட தீயணைப்பு துறையினர்கள் இங்கு ஆய்வு செய்வதற்கு முன் முதற்கட்டமாக பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளை பத்திரமாக வெளியேற்றுவதிலே உறுதியாக இருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் மூலமாகவே மருத்துவமனைகளுக்கும் ஆம்புலன்ஸுகளுக்கும் போன்றவைகளுக்கும் தகவல் தரப்பட்டிருக்கிறது. ஆம்புலன்ஸுகள் உடனடியாக இந்த பகுதிக்கு விரைந்து வருவதை காட்டுகிறது. குறுகிய சாலை என்ற காரணத்தினாலே ஆம்புலன்ஸுக்கு ஒருவேளை யாரும் மயங்கி விழுந்தால் அவர்களை கொண்டு செல்லும் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. தீயணைப்பு துறையினர்களே அவர்களை கொண்டு சென்று ஆம்புலன்ஸில் சேர்த்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கக்கூடிய காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து தீயணைப்பு துறையினர் அருகாமையில் இருக்கக்கூடிய மற்ற தீயணைப்பு துறையினர்களுக்கும் தகவல் வைத்திருக்கு இந்த பகுதிக்கு வரவழைத்திருக்கிறார்கள். மூன்றாவது தளத்தில் ஏற்பட்ட இந்த கெமிக்கல் வெளியேறிய சம்பவமானது அங்கிருந்துதான் வெளியேறியதா, இது என்ன மாதிரியான வாயுகள் வெளியேறியிருக்கிறது, இதனால் என்ன பாதிப்பு என்பதை முதற்கட்டமாக அந்த லேப் முழுவதும் தீயணைப்பு துறையினர் தங்களுடைய விசாரணை குறித்து ஆய்வு செய்வதற்காக சென்றிருந்த பிரபு. அதே போல இந்த வாயு கசிவு காரணமாக பெற்றோர்கள் பதற்றமான நிலையில இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதே மாதிரி அவங்களோட நிலை என்னவாக இருக்கிறது, அவங்க என்ன சொல்றாங்க, அது குறித்த விவரங்கள். கெமிக்கல் வாயு கசிவு என கேள்விப்பட்டதும் இந்த பள்ளியில ஏற்கனவே நாம் கூறியது போல 1 வகுப்பு முதல் 12 வகுப்பு வரை 1000 மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் சென்று வருகிறார்கள். கெமிக்கல் கசிவாகிய வாயு கசிவாகிய கசிவு என்பது ஏற்பட்டிருக்கிறது என பெற்றோர்களுக்கு தெரிந்த உடனே தங்கள் பிள்ளைகளை பள்ளி நிர்வாகத்திலிருந்தும் பெற்றோர்களுக்கு தகவல் தந்ததாக கூறப்படும் நிலையிலே மற்றவர்கள் மூலமாக தங்களுக்கும் தகவல் வந்தது என பெற்றோர்கள் அவசர அவசரமாக விக்டோரியா பள்ளியின் முன்பு குவிந்திருக்கிறார்கள். தங்களுடைய பிள்ளைகளை எப்படியாவது இந்த இடத்திலிருந்து கொண்டு செல்ல வேண்டும், எந்தவித பாதிப்பும் இருந்துவிடக்கூடாது என்பது அவர்களிடையே தெரிகிறது. தொடர்ந்து பதட்டமான ஒரு சூழ்நிலையிலே பெற்றோர்கள் ஒருவித பரபரப்புடனே தங்களுடைய பிள்ளைகளை அழைத்துச் செல்வதற்காக இங்கு வந்திருக்கிறார்கள். இருந்த போதும் தொடர்ந்து 1000 மேற்பட்ட மாணவர்கள் பயந்து வருவதாலே ஒவ்வொருவரின் பெயராக சொல்லி பள்ளி நிர்வாகம் உங்களுடைய பெற்றோர்கள் இங்கிருக்கிறார்கள், இந்த இடத்தில் இருக்கிறார்கள், அவர்களை சென்று சேருங்கள் என்று சொல்லக்கும் போது இந்த கூட்ட நெரிசல் போன்றவையும் ஏற்படுவதால் மேலும் பரபரப்பாக காணப்படுகிறது. குறிப்பாக ஒரு சில மாணவ மாணவிகள் மயங்கி சென்றதை பார்த்த மற்ற பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைக்கு ஏதேனும் ஆகிருமோ அல்லது இந்த குழந்தை மயங்கி விழுந்திருக்கிறது என கூறி அடித்துக் கொண்டு அழக்கூடிய காட்சியும் நம்மிடத்தில் இருக்கிறது. அவர்களை பொறுத்தவரையில் எந்த குழந்தையும் பாதிக்கப்பட்டுவிடக் கூடாது என்பதை சரியாக இருந்தாலும் பள்ளி நிர்வாகம் இதற்கு உரிய தீர்வு என்பதனை உடனடியாக காண வேண்டும், அதை பெற்றோர்கள் மத்தியிலே தெரியப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம் பிரபு. சென்னை திருவெற்றியூர் பள்ளியில் உள்ளே திடீரென கெமிக்கல் வாசம் வீசியதாக கூறப்படுகிறது. இதனால் மாணவ மாணவிகள் வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். 3 மாணவிகள் மயங்கிய நிலையில் அவர்கள் மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர்.